தமிழ் பேசும் அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். நான் உங்கள் பிரசாத். கனடாவுக்கு அண்மையில் விசிட்டிங் விசாவில் செல்றாக்களுக்கு ஒரு பேர் அதிர்ச்சியான ஒரு சம்பவம் தான் சற்சமயம் வெளியாக இருக்கிறது. அது தொடர்பாகத்தான் இந்த காணொலியில் முழுமையாக பார்க்க போகிறோம். காணொலிக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் மறுத்தர வாரீங்கன்னு சொன்னால் மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு காணொலியும் உங்கள் வந்து சேரும். இப்பொழுது விடயத்துக்குள்ளே போகலாம். எல்லாருக்குமே தெரியும், அண்மை காலத்தில் எல்லாரும் கனடாவுக்கு செல்வார்கள். ஒரு விசிட் விசாவில் சென்றுட்டு அங்கே வந்து அகதி அந்தஸ்து கோருவார்கள், அல்லது வந்து களவா வந்து அங்க கனடாவில் வந்து தங்கி வாழ்வார்கள். அது தொடர்பாக இப்ப வந்து ஒரு புதிய ஒரு செய்தி ஒன்று வெளிவந்திருக்கு. அந்த செய்தி என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அண்மை காலத்துல இருந்து போராக்களும் சரி, அதாவது புலம்பெயர்ந்து அந்த கனடாவுக்கு போராக்கள் எல்லாரும் ஒட்டோவா என்று சொல்லப்படுற இடத்துலதான் பொதுவா வந்து குடியேறுகிறார்கள். ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருக்கு. என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த ஒட்டோவாவில வந்து ஒரு சட்டத்திறன் என்ன செய்யிருக்கிறான்னு சொன்னா, விசிட் விசாவில போயிருந்தவர் அங்க வந்து களவா என்ன செய்யிருக்கான்னு சொன்னா தங்கி இருந்திருக்கார். அந்த விசிட் விசா முடிஞ்ச பிறகு என்ன செய்யிருக்கேன்டா, தங்கி இருந்திருக்கிறார். அவர் வந்து அகதி அந்தஸ்து கோரியிருக்கிறார். அதோட வந்து என்ன நடந்திருக்கேன்டா, அந்த சட்டத்தரணி சொல்லியிருக்கிறார், உங்களுக்கு வந்து நான் வந்து ஒரு நிரந்தர குடியுரிமையை நான் பெற்றுத்தருவேன் என்று சொல்லியிருக்கிறார். அதனை நம்பி அந்த சட்டத்தரணிக்கு வந்து நிறைய பணத்தை கொடுத்து அந்த நபர் ஏமாந்து போயிருக்கிறார். இதன் காரணமாக அந்த நபர் வந்து என்ன செய்யிருக்கேன்னு சொன்னால், இந்த போலீஸில் முறைப்பாடு செய்கிறார். இதன் அடிப்படையில் போலீஸார் வந்து மேலதிக விசாரணைகளை மேற்கொள்ளினோம். மேலதிக விசாரணைகளின் போது தெரிய வந்த விஷயம் என்னன்னு சொன்னால், அந்த சட்டத்தரணிகிட்ட வந்து இவர் நம்பி பணத்தை கொடுத்து ஏமாந்திருக்கிறார் என்று தெரிய வந்திருக்கு. அண்மை காலத்தில் இவ்வாறான பல சம்பவங்கள் வந்து இந்த ஒட்டவாவில் பதிவாகி வர்ற காரணத்தால் இந்த செய்தி வந்து அந்நாட்டினுடைய பிரதமர் தெரிய வருது. இதனால் அந்த நாட்டினுடைய பிரதமர் என்ன சொல்லியிருக்கேன்னு சொன்னால், அதிரடியாக இந்த ஒட்டோவாவில் இருக்கிற எல்லாரையும் வந்து, அதாவது சட்டவிரோதமாக குடியேறுகிற எல்லாரையும் நாடு கடத்துங்க என்ற மாதிரி சொல்லியிருக்கிறார். ஏனென்றா இவ்வாறான சம்பவங்கள் நாட்டில் நடக்குது, அதாவது சில பேர் வந்து ஏமாற்றப்படுகிறார்கள். இந்த ஏமாற்றப்படுறாங்கன்ற எண்ணிக்கை குறைக்கணும் என்றதுக்காகத்தான் இந்த செயற்பாடு வந்து முன்னெடுக்கப்படுகிறது. முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னால், கனடாவில் வந்து நிறைய பேர் விசிட் விசாவில் போய் அங்கே வந்து தங்கியிருக்கிறார்கள். சில பேர் வந்து களவா வந்து குடியேறி வந்து அங்கே தங்கியிருக்கிறார்கள். அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. சில பிரச்சனைகள் வந்து வெளிவர பட்சத்தில் தான் அவர்களுக்கு வந்து இந்த பேரடியான சில விஷயங்கள் ஏற்படுது என்றா சொல்லணும். அதோட இந்த பிரதமர் சொல்லி என்ன சொல்லியிருக்கேன்னு சொன்னா, இங்க நாட்டுக்கு வந்து குடியேறணும்னு சொன்னா குடியரசு அமைச்சர் இருக்கிறார், அவர் வந்து தன்னுடைய செயற்பாட்டை சரியா தான் மேற்கொண்டிருக்கிறார் என்றாலும் சில பேர் வந்து சட்டவிரோதமாக எங்களுடைய நாட்டில் வந்து குடியேறுகிறார்கள். நீங்கள் சரியான வழியை தேர்ந்தெடுத்து சரியான பாதை ஊடாக எங்களுடைய நாட்டில் வந்து நீங்கள் குடியேறலாம், அதில் எந்த ஒரு தடையும் இல்லை. ஆனால் சட்ட விரோதமாக நீங்கள் குடியேறினீங்கன்னு சொன்னால், நாங்கள் வந்து இந்த நாடு கடத்தப்படுற அந்த வீதத்தை வந்து நாங்கள் இன்னும் துரிதப்படுத்துவோம் என்றவாறு இந்த பிரதமர் வந்து கருத்து சொல்லியிருக்கிறார். இது உண்மையிலேயே ஒரு பேரதிர்ச்சியான ஒரு செய்தியாக தான் வெளிவந்திருக்கு என்று சொல்லணும். ஏன்னு சொன்னால், இப்போ கனடாவுக்கு போனாக்களும் சரி, விசிட் விசாவில் அதோட வந்து எனி போகணும் என்று ரை பண்ணி கொண்டிருக்கிறாக்களும் சரி, இந்த செய்தி ஒரு பேரதிர்ச்சியான சம்பவமாக பதிவாகி இருக்கிறது. இந்த செய்தி சாதாரணமாக வந்து ஒரு செய்தியாக பதியப்படலை. ஏன்னு சொன்னால், அந்த நாட்டுடைய பிரதமரை வந்து இவ்வாறு சொல்லியிருக்கிறார். அதோட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இவ்வாறான சம்பவங்கள் நாட்டில் பதிவாகி வர்றதன் காரணமாகத்தான், அதாவது இந்த ஏமாற்று சம்பவங்கள் பதிவாகி வர்றதன் காரணமாகத்தான் இந்த நாட்டினுடைய பிரதமர் இந்த முடிவை எடுத்திருக்கிறார். அதோடு அந்த பிரதமர் சொல்லி, இது எப்போ நடைமுறைக்கு வரும் என்று அவர் சரியாக குறிப்பிடையில. இது தொடர்பாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்பதை மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி கொடுங்க. அதையும் நான் பார்த்து தெரிஞ்சுக்கொள்கிறேன். இன்னும் ஒரு நல்ல காணொலி வாயிலாக நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துக்கொண்டா, மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. நன்றி, வணக்கம்.